A3 A4 A5. பேப்பர் மாதிரி சொல்றீங்க. அதுதான்டா. ஆனா இதெல்லாம் ஏர் பிரான்ஸ் லுஃப்தான்சா பிசினஸ் கிளாஸ் இது கிடையாது. பாதை இந்த பக்கம் இருக்கு தலைவரே. டேய் பாட அங்கடா கிரமாடா ஸ்டைல்டா எப்படி இதான் ஸ்டைலா. அம்மா நீ ஏன் அப்படி நடக்கற? உனக்கு என்ன ஃபைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ் வேற மாதிரி இருக்கு. புதுசா இருக்கு ஏர் ஃபோர்ஸ். ஹோலா எம்பே மூவே டு குவெப்போ பல தடங்கல்களை தாண்டி பல துன்பங்களை நேர்ந்து பல துயரங்களை கடந்து இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம். சரி விடுங்க, இப்ப ஹாப்பினஸ் ஆகட்டுமா உங்களை? ஹாப்பினஸ் ஆகிறியா? ஆமா. என்ன பண்ற சரக்கு வச்சிருக்கீங்க? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. பின்னாடி திரும்பி பாருங்க. அண்டர்டேக்கர். இப்ப நான் எங்க போக போறேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், அதுவே எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துரும். எனக்கு தெரிஞ்சு வரும்போது எங்கயோ குடிச்சிருக்கான் அதெல்லாம் சொருவுது. அது எந்த இடம்ன்றது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு வெளிநாட்டு பயணம் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு ட்ரிப் போக போறோம். ஸோ ரொம்ப ஒரு ஜாலியான ட்ரிப், ஃபன் ட்ரிப்பா தான் இருக்க போகுது இது. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ட்ரிப். ஸோ நீங்க ஏதாவது பட்ஜெட்ல உங்க ஃபேமிலி கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா இந்த ட்ரிப் நாங்கள் பட்ஜெட் உங்களுக்கு சொல்கிறோம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். ஆனால் இது ஒரு ரொம்ப ரொம்ப குயிக்காக சடனாக கிளிக்கான ட்ரிப். அதனால தான் போஸ்டில் ஒரு டிக்கெட் கிடச்சிது, அதனால ஜாலியாக கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே கிளம்பிட்டோம். என்ன பண்ண போகிறோன்றது சுத்தமாக எப்போவும் கூட பிளானே இல்லை. எங்க போறோம்ன்றது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு கனவு கண்ணியா இருக்கக்கூடிய ஒரு கண்ணியா இருக்கு மனசுல இருக்கும். போதுமா? மூணு செகண்ட் யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி மட்டும் என் கையில கொடுங்க. மருத்துவ செலவுக்காக தான் பேங்காக் போய் தாய் மசாஜ் பண்ணா உங்களுக்கு மூளை கொஞ்சம் சரியாயிடும் சொன்னார் ஒரு டாக்டர். என்னங்க இவ்வளவு கண்டிப்பா சொல்லுங்க, மாத்தி மாத்தி உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கு. இவருக்கு ரெண்டு தடவை கல்யாணம் ஆயிருக்கான். ரெண்டு தடவை மட்டும் கல்யாணம் ஆயிருக்கா அபிஷியலா? அது இல்லாம நிறைய அங்க போற அண்ணன் பாருங்க எப்படி பண்ணாம பாருங்க.
என்னமா இந்த ட்ரிப் சக்சஸ் ஆகும் இந்த ரோ சக்சஸ் ஆயிட்டு தான் போவோம் சார் நன்றிமா எங்க அம்மாவே பாக்குற மாதிரி இருக்குது உங்க ரூபத்துல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கிறேன் உங்க பர்ஸ் 100 கிராம் 100 கிராம் என் பர்ஸ் யாராவது வெயிட் பார்க்கணும் இங்க நின்னு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அதுக்கு தான் இந்த மிஷினே அதான் இந்த குறா எடை போட்டு பார்க்க என்கிட்ட இது என்ன தானே இருக்கு ஆனா என்ன பிரயோஜனா அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா ப்ரோ இப்ப அதுல இது அதுல இது பிரஷ் எல்லாம் வச்சிருக்கேன் அதை யாரும் பல்லு விளக்க மாட்டாங்க பிரச்சனை இல்லைல்ல ப்ரோ ப்ரோ இதை மட்டும் தொலைச்சிட முடியுமா கவலையே படாதீங்க எல்லாமே தொலைஞ்சிரும் தனியா வைக்கிறீங்க ப்ரோ அவ்வளவுதான் முடிஞ்சு இங்க பாருங்க நான் என்னன்னு ஹார்ட் டிரான்ஸ்ஃபரா அழகான பொண்ணுதான் பாம்பே போயிட்டு வந்ததுல இருந்து இவனோட எண்ணங்கள் இவனோட செயல்கள் எல்லாமே ஆக்சுவலி ஐ ஹவ் அண்டர்கான் ஒன் ஆபரேஷன் மீச அதுவே ஊதிருமா ஒரு வழியா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கொஞ்சம் கோலம் இல்ல ப்ரோ நல்லா இருக்குல்ல டிசைனா இல்ல ப்ரோ எல்லா பொண்ணுங்களும் உடைச்சிட்டு போயிடுறாங்க இனிமே யாரும் என்ன உடைக்கூடாது ஆனா இங்க ஒட்டா சரியா தெரியாது பாட்டில ஒட்டிடுவோம் சில பேர்லாம் ஜோக் சொன்னாதான் சிரிப்பு வரும் ஆனா எங்களை எல்லாம் பார்த்தாலே சிரிப்பு வரும் ஏன்னா அப்படி இங்க இது வச்சிருக்காங்கப்பா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் ஆதி ஏ எங்க ஊரு ஆதி கும்பேஸ்வரர் கோயில் கும்பகோணம் எப்படி கலக்கலன்னு கலக்குவோம்ல நாங்க இந்த இடத்துல எல்லாம் அண்ணன் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா எத்தனை பேரை கூப்பிட்டு போய் சோறு வாங்கி தின்னுட்டு சக்கரை பொங்கல் வாங்கி தின்னுட்டு வீட்டுக்கு போயிருக்கேன் சூப்பரா இருக்குல்ல எங்க எல்லாரும் லூசுன்னு நினைச்சு பாத்துட்டு போறாங்க அப்படி கிடையாது ஆனா நாங்க கூட பரவாயில்ல இப்படி இது டிசைன் ஆயிடுச்சு அவன் தான் ரொம்ப மோசம் சென்னை ஏர்போர்ட் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் விட ரொம்பவே புதுசா இருக்கு பாக்குறதுக்கே டிஃப்ரெண்டா இருக்கு ஐயோ பாக்குறவங்க எல்லாம் இதான் கேக்குறாங்க இன்னும் நீங்க அசிங்கப்பட்டு வீட்டுக்கு போலயா தேங்க்யூ ஆங்காங் போறது எங்க பார்த்தாலும் வள்ளுவர் கூடத்துல டீ குடிச்சிட்டே சிரிச்சிட்டே கேட்டேன் ஹாங்காங் போறீங்க நாங்க இன்னும் பார்க்கலன்னு சொல்லிட்டேன் ஆனா சூப்பரா பண் பண்ணிட்டு போறீங்க பை ப்ரோ பை சோ இது வந்து என்னன்னா சென்னை ஏர்போர்ட் நீங்க வந்திருந்தாலுமே இப்ப ஒரு மாதிரி புதுசா மாத்திருக்காங்களா அதனால எங்க என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது வரணும்னாரு இவன் எடுத்து எப்படி அந்த வீடியோ வரும் பெருக்க மக்களுக்கு தெரியுது பாருங்க தெரியுது பாருங்க அதான் இவன் எடுத்து எப்படி வீடியோ அவர் வேற ரெண்டு படம் கேமரா மேல கமிட் ஆயிருக்காருண்ண அந்த படம்லாம் புகைப்படமா மட்டும்தான் இருக்கு தவிர திரைப்படமா இருக்காரு ஏதாவது ஷூட்டுக்கு போன அப்புறம் தான் இந்த வேலையை சூர்யா எப்போதும் செய்வான் வரும்போது இந்த இமிகிரேஷன்ல ஒருத்தருங்கள்ட்ட பயங்கர ஜாலியா பயங்கர ஜோவியலா பயங்கரமா பேசிட்டு இருந்தார் எங்க போறீங்க அப்ப தாய்லாந்து தாய்லாந்தா அப்படின்னாரு போய் ஜாலியா இருக்க போறீங்க அப்படின்னு வந்து கொஞ்ச நேரம் பேசினாரு அது சொன்னேன் என்கிட்ட இவ்வளவு பேசுறீங்களே எங்க பாஸ் வர போறாரு யாரு உங்க பாஸ் ஏதோ எங்க அண்ணன் கூப்பிடுங்க அவரு இவரை அப்படின்னு என்ன கூப்பிட்டாங்க நான் கூட்டு சார் அவன் சொன்னதெல்லாம் எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார் எல்லாம் ஜோக்லாம் நிறைய போட்டு யார் நேத்துல பக்கத்துல ஒருத்தர் வந்து அவர் நிறைய ஜோக் போட்டிருந்தாரு இவங்க எல்லாம் இந்த பிராங்க் எல்லாம் பண்ணுவாங்களா அதெல்லாம் அப்படியா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா அவர்கிட்ட ஜோக் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து என்னப்பா எல்லாம் இருக்கா அப்படின்னு மைக்கு ஆன் பண்ணலண்ணா அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கோவம் வரும்ன்றது புரியல ஒரு மாதிரி கஷ்டமான பீரியட்லனா எதுவுமே பண்ணுறது பிடிக்காம இருக்கிறப்ப கூட உங்களோட வீடியோலாம் பார்த்தப்போ ஒரு அந்த சூழ்நிலையை வந்து கொஞ்ச நேரம் என்னால் மறக்க முடிஞ்சுது
கொஞ்ச நேரம் மறந்து கொஞ்சம் தாண்டி வந்தோம் அதெல்லாம். ஸோ ஸோ நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் நம்ம தமிழ் கலைகள்லாம் பார்த்தோம்னா இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் கவனிக்கணும், அது தானே வச்சுருக்காங்க. ஒன்று சொல்ல வராங்க உங்களுக்கு புரியுதா? உட்காந்து பாரு. அந்தளவுக்கு நம்ம நேரம் இல்லை. இப்போ நம்ம எதை நோக்கி போகிறோம்னா, புது சென்னை இன்டர்நேஷ்னல் அண்ணா இன்டர்நேஷ்னல் சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரு இதுப்போ செம்மையா இருக்கணும் போமானே, கக்கு செம்மையா இருக்கணும். நீ யாரை பார்த்து அது உள்ள போமான்னு மரியாதையா போயிரு. அடிச்சேன்னா இல்ல அண்ட திரும்பிடும். இப்பெல்லாம் ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல ஒருத்தர் இருக்கிறவன், இன்னொருத்தன் பொம்பளை சோக்கு வேளங்குண்டா அந்த பிளாகு. நான் முன்ன மாதிரிலாம் இல்லை, இல்லை ரொம்ப மாறிட்டேனே, அதனாலதான் தெரியும். ஸோ இப்போ புது சென்னை இன்டர்நேஷனல் இங்கே வரும் எப்படி இருக்குன்னு, வாசனையும் பயங்கரமா இருக்கு. வாசனை வருது செவுத்தன கோம்போல இருக்கு. ஃபுட்கோர்ட்னு போட்டிருந்தாங்க, அதை நம்பி நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம். ஆனால் ஃபுட்கோர்ட்டே காணும். இதெல்லாம் வரைக்கும் இங்கே அப்ளை பண்ணிட்டாங்க இந்தியாலேயே. இதான் நான் டிராவல் கிளப் லுங்கி. லுங்கி இல்லைடா லாங். ஆ அதான் பரவா படிடா. ஸோ இந்த தாய்லாண்ட் ட்ரிப்புக்கு எங்களுக்கு டிராவல் பார்ட்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலி ஹாலிடேஸு. ஸோ ஜாலி ஹாலிடேஸை பற்றி சொல்லணும் அப்படின்னோம்னா, பேச்சுலருக்குன்னு தனியாக ஒன்று வச்சுருக்காங்க, ஃபேமிலிக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க, சீனியர் சிட்டிசனுக்குன்னு பேக்கேஜ் வச்சுருக்காங்க. தாய்லாந்தில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு, தாய்லாந்துக்கு நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க, ரொம்ப வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அதனால் நீங்கள் தாய்லாந்து போகணும்னா ஜாலி ஹாலிடேஸை புக் பண்ணிக்கோங்க. எஸ் இல்லை கேஎஃப்சி வரப்போதுன்னு வச்சுருக்காங்க. கேஎஃப்சி இல்லை ஃபுட்கோர்ட்னு போட்டு பார்த்து இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. இனிமேல் அவங்க கோழி வாங்கி வளர்த்து அதுக்கப்புறம் அதை பெருசாகி அதை அடிச்சு அதுக்கு குஞ்சு வந்து குஞ்சு வந்தா கோழி குஞ்சு பிறந்து அது பெத்து பெத்தெடுக்கும்ல. நான் அதை சொன்னேன், கோழி குஞ்சு பிறந்து பெத்துருக்குமா, பெத்தெடுக்கும்ல ஒன்று ஒன்று. ஆமாம் பெத்தெடுக்கும். நம்ம இது மாதிரி எதாவது ட்ரை பண்ணுவோமா? ஒரு சிக்கன் பஃப், ஒரு சிக்கன் பஃப் 220 ரூபா. அதனால் பார்த்து ரசிக்க இது வாங்குவோம்னா வேதிக்கா தண்ணி பாட்டில் கூட பொம்பளை பேர் தான் வாங்குவான் வேதிக்கான்னு. பொம்பளை சோக்கு கேட்குதாடா பொம்பளை சோக்கு. இது நம்ம பிஸ்லரி அக்வாஃபினால தான் வாங்க மாட்டான். டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. ராஜா காஜு மச்சி நீனு. குவாலிட்டியான வாட்டர், குவாலிட்டியா என்ன வேதிக்கா தான் குவாலிட்டியான வாட்டர் கொடுக்குமா? வாங்குறாங்க. நம்ம சம்பாதிக்கும் வாங்குவோம். சரி அதை விடுங்க, நீங்க உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஐயோ நீங்க இல்லாத போது சேர்றா சேர்றா போட இல்ல டாபிக் வேலைடா. நீ பொண்டாட்டி இல்லை நான் புரிச்சிருந்தடா போறாங்க. எப்படி அங்கே படுத்துங்கடா போறா. வீட்டுக்குள்ள அப்பதான் வேலை செஞ்சுட்டு வருவோம். வந்தோடனே பொண்டாட்டிக்காரி கேட்பான், உங்க அம்மா இன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு. சரி இவ சொன்னதை வச்சுக்கிட்டு அம்மாட்ட போய் கேட்டா அம்மாவுக்கு கஷ்டமாயிடும், அதனால நம்ம சும்மா இருப்போம். ஆனால் அந்த சரி போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கையை கழுவிட்டு வந்து சாப்பிட உட்காந்தோன்னா அம்மா கேட்பாங்க, இன்றைக்கி உன் பொண்டாட்டி என்ன பண்ணிச்சு தெரியுமா? சரி அம்மா சொன்னதை பொண்டாட்டி கேட்கக்கூடாது, பொண்டாட்டி சொன்னதை அம்மாட்ட கேட்கக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கும். அப்போ அம்மா கேட்கும், என்னடா நான் இவ்வளோ சொல்லி உன் பொண்டாட்டிகிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டேன்ற, பொண்டாட்டி பேச்சு கேட்டு ஆர்றியா அப்படின்னு சொல்லும். பொண்டாட்டியை பார்க்கும், ஆ இதுக்கே நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, உங்கள் அம்மா கூட இருந்திருக்க வேண்டியதானே, உங்களுக்கு எதுக்கு கல்யாணம், அங்கே இருந்திருந்தானா அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு அங்கேயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு பொண்டாட்டி கேட்கும். எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா? போங்க சார், அடுத்த வீட்டை எட்டி பார்க்காதீங்க சார், இன்றைக்கும் உங்கள் வீட்டில் இருங்க சார். சார் மீன் குழம்பு வாசனை வருது, மூடிட்டு படுங்க சார். ஓகே நல்ல ஐடியா கொடுத்தேன் வீடு. நமக்கு வந்து கரெக்டாக 1:30 ஃப்ளைட்டு, மணி இப்போ 12:47. ஃபுட்கோர்ட்னு இருக்குது, ஆனால் ஃபுட்கோர்ட்டில் ஒன்றுமே இல்லை, மொத்தமாக 3 கடை. 3 கடையிலையும் நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது, ஏன்னா அங்கே எதுவுமே நல்லா இருக்காது போல இருக்கு. ஏன்னா விலையே நல்லா இல்லை, அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதான் அப்புறம் எப்படி திங்கிறது நல்லா இருக்கும்? விலையிலேயே ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணும், க்ரியேட் பண்ணும். அதனால என்ன பண்ணுங்கள், இங்கே கடை வச்சிருக்கவங்களுக்காக நாங்கள் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம். ஏர்போர்ட்டில் ஒரு சவாலாகவே இருக்கும், முடிஞ்சால் ஒரு 50 ரூபாய்க்கு 2 இட்லி ஒரு வடை கொடுத்து பாருங்கள். சவால் கொடுத்தீங்கன்னா நாங்கெல்லாம் டெய்லி இங்கே தான் சாப்பிடுவோம். நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்கேன், அங்கே என்ன வெட்டி போச்சு, எல்லாரும் போய் திருப்தியாக சாப்பிடுங்க. இவங்க எல்லாரும் கேட்குறாங்க, ஹாங்காங் ஏன் போல, ஹாங்காங் ஏன் போல, உங்கள் தெய்வில் நாங்கள் ஹாங்காங்கை பார்த்துடலான்னு நினச்சோம், இப்படி இது பண்ணிட்டீங்களே அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. சீக்கிரமாக நாங்கள் நம்மளோட சித்து பிளாக்ஸில் ஹாங்காங் போக ட்ரை பண்ணுறோம். ஹாங்காங்க்கு கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டு, அவ்வளோ எங்களால் முடியுமான்னு தெரியல. ஸோ யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களை ஹாங்காங் கூப்பிடுங்க. இது வந்து ஒரு மாதிரி மாடர்ன் பிச்சன் கூட நீங்கள் நினச்சிக்கிங்க. ஹாங்காங் மட்டும் இல்லை, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா, தாய்லாந்து,
அமெரிக்கா, கனடா, பாரிஸ் நைஜீரியா இது போன்ற எந்த நாடு எந்த கண்டமாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் கூப்பிட்டு ஒரு நாலு நாள் வச்சு சோறு போட்டிங்கன்னா போதும் அதில் நாங்கள் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ எடுத்துக்கோம். ஸோ இப்போ நாங்கள் போகிற நாட்டை பற்றி சொல்லணும்னா ஆண்களுக்கே ரொம்ப பிடித்த நாடு அதாவது அங்கே போனாலே பண்ணணும்னு தோணும். இல்லை புரியல. ஏற்கனவே நிறைய ஃபேமிலி பாக்குறாங்க இது பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. என்னது சூப்பர் சூப்பர் வாங்கி குடிச்சிருவியா அவங்கள்ட்ட எல்லாம் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். அப்படி இல்லை டம்ளர் வாங்கி குடிக்க கண்ணோட கண்ணா இப்படி வச்சு பாக்குறேன் அவங்கள. இது என்னடா கையில் இது கொஞ்சம் இதுன்னு ஹார்ட் டிரான்ஸ்பர் இது போட்டால் உடனே அனுப்பிடுவாங்களா எங்கே வெளியிலையா விமானத்தில் விமானத்தில் வேகமானப்போ அது ஆனால் எங்களை பார்க்குறவங்கெல்லாம் இங்கே பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்காங்க. பட் யாருக்காகவும் நம்ம நம்மளை மாற்றிக்கூடாதுரா. எப்படி சொல்கிறீங்க? உண்மையிலே நம்ம நம்மளாக இருக்கணும். சும்மா அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க இதை சொல்கிறாங்க அவங்களுக்காக நம்ம இதை பண்ணுவோம் இவங்களுக்காக நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னோம்னா நமக்காக நம்ம என்ன தான் பண்ணுவோம் அந்த வாழ்க்கையில். இது வந்து பேச்சுலர் இருக்கிறவங்க எல்லாருமே போகக்கூடிய ஒரு நாடு. காலேஜ் படிக்கும் போது அப்புறமே எல்லா டீமாக சேர்ந்து பிளான் பண்ணாங்களே கண்டிப்பாக அந்த நாடு இருக்கும். ஆனால் பிளானிங்கில் மட்டும்தான் இருக்கும். நம்ம கடைசி வரைக்கும் போகவே மாட்டாங்க. பசங்களுக்கான ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன்னே சொல்லலாம். அப்படி ஒரு நாடு தான் அது. நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே பயங்கர ஹாப்பனிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம். அதெல்லாம் விடுங்க, நம்ம ஏரியாவுக்கு போறீங்களான்னு கேட்டேன். அவரு தெரிலப்பா நான் போறதா இல்லை அப்படின்னாரு. ஆனா நான் அப்பயே முடிவு பண்ணா நான் போறேன்னு. ஸோ நான் அதுக்காக கிளம்பி வந்திருக்கேன். நம்ம நண்பர் சூரியன் அதுக்காக தான் வந்திருக்காரு. தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்காக நான் உங்களை அதுக்கு கூட்டு போக முடியாது. உங்க ரெண்டு பேர் வீட்லயும் என்ன நம்பி தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் நைட்டு தூங்கும் போது கூட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் கூட தான் போறேன். எனக்கு எல்லாமே கூட்டு காட்டுவாரா? நல்ல விஷயங்களை காட்டுவார்ப்பா. நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. நான் திரும்பவும் சொல்கிறேன்டா, நம்ம நார்மல் சேனலில் நம்மளை நம்பி ஒரு 1.5 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா உண்மையாக இருக்க அப்பப்போ ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக ஓகேவா? ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷன் தான். எல்லா நேரமும் உண்மை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால் உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுவோம். அடுத்தவங்களுக்கும் சரி, நம்மளை நம்பி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி. ஓகேவா? காந்தியடிகள் சாகலை, காந்தியடிகள் உயிரோடு தான் இருக்காரு. எங்கள் அண்ணன் உருவத்துக்குள்ளே தான் வந்திருக்காரு. உண்மையிலே இந்தியா டெவலப் ஆயிடுச்சுன்றதே என்னால் இப்போ உணர முடியுது. வல்லரசு ஆயிடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்ல வேலை ஒரு ஹெட்ஃபோன் போட்டிருக்காரு, இல்லைன்னா அவன் நிலைமை என்ன? வெளிநாட்டில் கால் எடுத்து வைக்கும் போதே ஒரு சந்தோஷம். இல்லையே நம்ம போகவே இல்லையா? இல்லை அதுக்கான ஃப்ளைட்டு.